வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று தான் நிறைய பேர் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குதுங்க இல்லையா நீதிமன்றங்கள், அந்த நீதிமன்றங்கள் இருந்து மொத்தமாக ஒரு 1412 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இதில் மொத்தமாக வந்து 8 வகையான போஸ்டிங்ஸ் இருக்கும். எல்லா மாவட்டத்திலையுமே வேக்கன்சி இருக்குதுங்க. உங்கள் மாவட்டத்திலையும் இருக்குது, என்னுடைய மாவட்டத்திலையும் இருக்குது. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த 8 வகையான போஸ்டிங்ஸ் என்னென்ன, ஸோ இதற்கான கல்வி தகுதிகள்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதற்கு நாமெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த விவரத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து குரூப் ஃபோரில் ஒரு சிலர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம், ஓகேங்களா? அந்த ஃபீலிங்லையும் நீங்கள் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இப்போ இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதனோட லெவலே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் லெவல் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் லெவல் தான், கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ மொத்த விவரத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டே வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள், நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் உங்கள் மாவட்ட வேலை வாய்ப்புகளையும் சரி, மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளையும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்டேட்ஸ் உடனுக்குடன் நான் இதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த குரூப்பில் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இல்லை ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டோட சேர்த்து மொத்தமாக 9 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமினர், இதில் வந்து ஒரு 118 வேக்கன்சி இருக்குது. ரீடர், 39 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி சீனியர் பெயிலீஃப், ஓகேங்களா, இதில் ஒரு 302 வேக்கன்சி இருக்குது. ஜூனியர் பெயிலீஃப், இதில் வந்து ஒரு 574 வேக்கன்சி இருக்குது. ப்ராசஸ் சர்வர், இதில் ஒரு 41 வேக்கன்சி. ப்ராசஸ் ரைட்டர், இதில் ஒரு 3 வேக்கன்சி. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இதில் ஒரு 267 வேக்கன்சி. லிஃப்ட் ஆப்ரேட்டர், இதில் ஒரு 9 வேக்கன்சி. டிரைவரில் ஒரு 59 வேக்கன்சி. மொத்தமாக 1412 வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்லையும் இதற்கான வேக்கன்சிஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சின்ட்டு. நம்ம மொத்தமாக இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பேஜ் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 மேற்பட்ட போஸ்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி. அதற்கெல்லாம் நீங்கள் இந்த பேஜில் தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுமே இதில் இருக்கும். இதில் உங்கள் மாவட்டம் எது அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேலூர் மாவட்டம், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. வேலூர் மாவட்டம் வந்து இப்போ ரெண்டாக பிரித்தாங்க இல்லையா, அதாவது மொத்தம் 3 மாவட்டங்களாக இருக்குது அது, ராணிப்பேட்டை அதே மாதிரி திருப்பத்தூர், ஓகேங்களா. ஸோ நான் வந்து வேலூர் மாவட்டத்தை வந்து கிளிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருவள்ளூர், தேனி, நீலகிரி, தஞ்சாவூர், எந்த மாவட்டமோ நீங்கள் உங்கள் மாவட்டத்தை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன போஸ்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் அப்படிங்கிற இந்த 3 மாவட்டங்களில் ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. அது அப்படியே வந்து நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன் வேணுமா, நோட்டிஃபிகேஷன் தமிழ் வெர்ஷன் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதே வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளைவும் வந்து பண்ண போகிறீங்க. அதற்கு முன்னாடி நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். நான் தமிழ் வெர்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதுதான் வந்து வேலூர் மாவட்டம் அண்ட் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கான நோட்டிஃபிகேஷனுங்க. 3 மாவட்டத்திற்கும் சேர்த்து ஒரே நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சர்வர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக இருந்தது, ஓப்பனே வந்து ஆகலை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீடரு, அதே மாதிரி சீனியர் பெயிலீஃபு, ஜூனியர் பெயிலீஃபு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போஸ்டிங் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது வந்து வேலூர் அண்ட் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனுங்க. நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் லோடு பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இதில் வந்து எக்ஸாமினர், ஓகேங்களா, இதில் 3 வேக்கன்சி இருக்குது. இதற்கான ஸ்டார்டிங் சம்பளம் ஒரு 19500 கிடைக்கும், கிட்டத்தட்ட பேசிக் பே 20 கொடுப்பாங்க. அதே மாதிரி ரீடர், ஓகேங்களா, இதில் 2 வேக்கன்சி. சீனியர் பெயிலீஃப், இதில் ஒரு 4 வேக்கன்சி. ஜூனியர் பெயிலீஃப், இதில் ஒரு 25 வேக்கன்சி. அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இதில் ஒரு 4 வேக்கன்சி, ஓகேங்களா. போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் இருக்குது, ஒரு 19000-16000 அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. இதற்கான ரிசர்வேஷன் நம்ம பார்க்கலாம். ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் அந்த போஸ்ட்டெல்லாம் நிரப்புவாங்க, அதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். இதற்கான வயது வரம் பார்த்திங்கன்னா மினிமம் எல்லா போஸ்ட்டுக்குமே 18 வயது வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் ஜென்ரலாக இருக்கிறீங்க அப்படின்னா 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எம்பிசி, பிசி, டிஎன்சி அப்படின்னா 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதோட வந்து ரிலாக்ஸேஷன் எல்லாமே சேர்த்து தான் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா இதற்கான கல்வி தகுதி இருக்கும். லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ கல்வி தகுதின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமினர், ரீடர், அதே மாதிரி சீனியர் பெயிலீஃபு, ஜூனியர் பெயிலீஃபு, இதற்கெல்லாம் வந்து 10th படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா அதற்கு இணையான கல்வி தகுதி இருக்குதுன்னு அப்ளை பண்ணலாம். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற எந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் 10th படிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஜெராக்ஸ் மிஷினை வந்து ஏற்கிறது இந்த மாதிரி ஒரு சில இதுவில் 6 வந்து உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஜெராக்ஸ் மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறீங்க, அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க.
கீழே வந்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் நியூ யூஸராக இருக்கிறீங்கன்னா 60 ரூபாய் நீங்கள் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதற்கடுத்தது ஒரு போஸ்ட்டுக்கு, அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபீஸாக ஒரு 550 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸு. ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா இதற்கு எப்படி தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பகுதியால் தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று வைப்பாங்க, மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், அதே மாதிரி திறனறி அண்டு மனக்கணக்கு இருக்கும். இதில் ஒரு 100 கொஸ்டின் இருக்கும், மொத்தமாக ஒரு 2.5 மணி நேரத்திற்கு எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதற்கான சிலபஸ் எல்லாமே கீழே வந்து நீட்டாக கொடுத்துட்ருக்காங்க. பகுதி ஆளை என்ன வரும், பகுதி ஆளை என்ன வரும், ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடிஸ் அதிலலாம் என்ன வரும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொதுத்தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு வரை தான், ஏன்னா போஸ்ட்டு வந்து 10ஆம் வகுப்பு தரம் இருக்கிறதால கொஸ்டின்ஸ் எல்லாமே 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் வந்து கேட்பாங்க மேக்ஸிமம். அதனால் நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா வந்து வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்திற்கான ரிசர்வேஷனுங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக வந்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஒரு போஸ்ட்டில் ஒரு 2 வேக்கன்சி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாமினர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டில் 2 வேக்கன்சி இருக்குதுன்னா இது வந்து எம்பிசி கொண்டு கொடுத்துருக்காங்க, எஸ்சி ப்ரியாரிட்டி கொண்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட் எல்லாமே ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் இந்த போஸ்ட் எல்லாமே நிரப்புவாங்க, அதை முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, டெமோ வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. இப்போ இந்த பேஜில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை, நான் வந்து புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னா நியூ யூசர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இங்கே வந்து உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு தான் வந்து அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த நியூஸை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு குரூப் 4 எழுதின மாணவனுக்கும் மாணவிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். நன்றி.